பொண்ணுடைய மகிழ்ச்சி இன்னொருத்தங்கட கையில் இருக்குன்னா அவங்க எப்போது வேண்டுமானாலும் அதை உனக்கு கொடுக்க மறுக்கலாம். நேசிக்கிறவங்க அளவைக்க மாட்டாங்க, ஆனால் நீ தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கலைன்னா உன் கண்ணீருக்கு கூட மதிப்பு கிடையாது. ஒரு விஷயத்துக்காக நீ அழ தொடங்கினா உன் மனசு குழம்ப ஆரம்பிக்கும். அப்புறம் எல்லா நினைவுக்கு வந்து அந்த அழுகை நிற்காம தொடரும். நினைக்கிற போதெல்லாம் உனக்கு அழுகை வருதுன்னா அந்த கண்ணீர் துளியோட சேர்த்து அந்த ஞாபகங்களையும் வெளியே அனுப்பிடு. உன் மனசு காலியாக இருக்குன்னு கவலையை வாடகைக்கு விட்டுறாது. அதில் குடியமர்த்துறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்கு. வேதனையை மற்றவங்கிட்ட சொன்னால் அதை மறந்துடலாம்னு நீ நினைப்ப. சில நேரங்களில் நீ அதை சொல்கிறதால அதுவே உனக்கு மனப்பாடமாகி போயிடும். யாரோ மாறினதுக்கும் யாரோ உன்னை ஏமாத்தினதுக்கும் ஒருபோதும் தண்டனையை நீ உனக்கு கொடுக்காத. எதற்காக இதையெல்லாம் நினைவில் வச்சிருக்கணும்னு ஒரு காரணத்தை நீயே உங்ககிட்ட கேள். எல்லாம் அதுவாகவே மறந்து போயிடும். சரியான நபரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ கொடுக்க நினைக்கிற காதல் எல்லாவற்றையும் நீ உனக்கு கொடுத்து கொண்டிரு. தவறான நம்பிக்கையை கொடுத்து ஒருத்தருக்கு ஆசையை வளர்க்காம தெளிவாக மறுத்துரு. எல்லாத்தையும் விட அந்த உறவு தான் அவசியம்னா மன்னிப்பு கொடு. இல்லை எல்லாவற்றையும் விட ஈகோ தான் முக்கியம்னா நீயே அந்த உறவை விட்டுரு. தப்புக்கு மன்னிப்பு கேட்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஒரு நியாயம் பேசுனா திருந்துறதுக்கே வாய்ப்பில்லை. எங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு வரைபடம் உன் மூளையிடம் இருந்தால் இதயம் வேறொரு பாதை வழியாக போகாது. உனக்கு பிடித்ததற்காகவா அல்லது எலியை பிடிப்பதற்காகவா நீ பூனையை வளர்த்தாய் அந்த காரணத்தை ஒருபோதும் மறந்துடாது. ரொம்ப நன்றி.